ஹாய் ஹலோ கேஸ் அதான் உங்கள் டீனேஜ் நம்பர். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்கணுமா, சஸ்பெண்ட் ஆனால் கொண்டு அன்சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட் வந்து அன்சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா மெயில் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. கடைசியாக இந்த ஒருத்தருக்கும் பண்ணி பாருங்கள். சஸ்பெண்ட் ஆனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஒருவேளை இதனால் கூட அன்சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இது தான், ஏன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃப்ரீ ஃபயரில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வரும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவர் ரிவ்யூன்னு இருக்கும், அதில் வந்து அந்த ஸ்டார் மாதிரி கீழே பாருங்கள் எடிட் ஒரு ரிவ்யூன்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் 1 ஸ்டார் கொடுத்துட்டு அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிடுங்க, நோன்னு கொடுத்துருங்க, இல்லை எஸ்எஸ்னு ஏதோ ஒன்று கொடுங்க. அதில் வந்து மேலே இருக்கும் பாருங்கள் டிஸ்பிளேஸ்னு, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதை இது போட்டிருந்தீங்கனாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மை ஐடி சஸ்பெண்ட் போட்டு ஐடி நம்பர் போடுங்க. என்னோடய ஐடி நம்பர் வந்து நான் எடுக்கலை, கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய் பாய். வெல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.